சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம் ஒரு புதிய ஸ்லோகத்தின் மூலம் தாவகீன பதயுக்மமாஸ்விதம் நாவலோகயசி சேதயம் கதம் ஹே வரிஷ்ட விதுஷாம் குரோர்கிராம் பாவ புஷ்டியுத பாவ வித்பவேதே. இதனுடைய அர்த்தம் ஹே வரிஷ்ட விதுஷாம் புலவர்களில் சிறந்தவரே என்று மதுராந்தகம் திருமலை செம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி என்கிற ஆச்சாரியருக்கு சம்போதனம். தாவகீன பதயுக்மமாஸ்ரிதம் உனது அடி இணையை ஆசிரித்தவனை நாவலோகயசி சேத் நீ கடாட்சிக்காவிட்டால் அயம் கதம் இவன் எப்படி குரோர் கிராம் ஆச்சாரிய சூக்திகளுடைய பாவ புஷ்டியுத பாவ விதி தாத்பரியம் கூடின தன்மையை அறிந்தவனாக ஆவான். குருவான தேவரீருடைய கடாட்சம் இல்லாவிட்டால் அந்த சூக்திகளுடைய தாத்பரியங்கள் புரியாமல் போய்விடுமே என்று இதனுடைய கருத்து. அதனுடைய தாத்பரியங்கள் நமக்கு நன்றாக புரிய வேண்டுமானால் நமக்கு சொந்தமான வேண்டும் என்று. இதிலே வழக்கம் போல மூன்று விசேஷங்கள் என்று முதல் பதம், அதுக்கு அர்த்தம் உனது என்று. இன்றைக்கு உனதன்றி இன்மையின் என்ற உபன்யாச தலைப்பிலே உனது என்று ஆரம்பிப்பதாலே அதை சூச்சிக்கிறது இந்த தாவகீன என்கிற பதம். இரண்டாவது சப்தாலங்காரம் அது என்னவென்றால் தாவகீனோக கேவரிஷ்ட பாவ புஷ்டி. நாலு பாதங்களிலேயும் ஆரம்பத்து பதங்களை பார்த்து எழுத்து வா என்பது வந்திருக்கிறது. இதற்கு எதுகை சம்ஸ்கிருதத்தில் பாதானுப்பிராசம் என்று. இது இந்த சப்தாவது சொல்லணி இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது கடைசி வரியிலே பாவ புஷ்டியுத பாவ வீதி என்று. பாவ என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள், பாவார்த்தம் என்று சொல்கிறோமே தாத்பரியம் எண்ணம் அது வந்து பாவ என்பதற்கு முதல் அர்த்தம். பாவே பாவே ஹிருதய பவனே முதலிய ஸ்தோத்திரங்கள் என்பதற்கு அந்த எண்ணம் கருத்து தாத்பரியம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அர்த்தம் பாவா என்றால் தன்மை என்ற அர்த்தம் சமே வரும். உதாரணமாக வீரபாவம் என்றால் வீரத்தன்மை, குருபாவம் என்றால் ஆச்சாரியத்தன்மை, லகுபாவம் என்றால் இழப்பத்தன்மை, இதே மாதிரி பண்டித பாவம் என்றால் பண்டிதத்தன்மை. இப்படி அந்த அதன்படியாக இங்கே இரண்டாம் தடவை பாவா என்று வருவது யுத்த பாவ விதி. யுத பாவா என்றால் யுதத்துவம் கூடினமை கூடின தன்மை என்றார். பாவ புஷ்டி யுத பாவ விதி என்றால் கருத்து செறிவு கூடின தன்மை என்றார். அது இவனுக்கு எப்படி புரியும் ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாவிட்டால் என்று. இவ்வாறே சிலேடயம் வந்துவிட்டது. வழக்கம் போலே சொல்லணி சூச்சனம் சிலேடை என்று மூன்று மையங்களும் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் இருக்கின்றன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மேதாத்மதீயாத்தரங்கோத்ரேஷு பும்சா அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய தமிழ் அர்த்தம் ஹயக்ரீவரே உங்களுடைய அருளினுடைய அலையை பின்தொடர்ந்து வருகிற பார்வைகள் இருக்கின்றனவே அந்த உம்முடைய கடாட்சங்கள்
கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழியும்படியான பேச்சு. ஆஸ்ரிதர்களுக்கெல்லாம் காமதேனுப்பது போலே அபீஷ்டத்தை எல்லாம் கொடுக்கிற பேச்சை எனக்கு கொடுக்கட்டும் என்று அர்த்தம். இப்பொழுது இன்றைய தலைப்பு உனதன்றி இன்மையின் என்பது. இதற்கு நாலு பாவார்த்தங்கள் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். முதலாவது, எல்லாமே உன்னுடையதுதான், உன்னுடையதாக இல்லாதது எதுவும் கிடையாது, எதுவுமே உனக்கு சொந்தமாகாதது கிடையாது. பகவானே எல்லா வஸ்துக்களுக்கும் உடைமையாளன். இதை வடமொழியில் சொல்ல வேண்டும் என்றால் உடைமை அதாவது சொத்து என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஸ்வம் என்று பதம். ஸ்வம் என்றால் சொத்து. அந்த சொத்துக்கு உரியவன் இருக்கிறானே உடைமையாளன், அதற்கு வடமொழியிலே சுவாமி என்று பதம். ஸ்வம் என்பதிலிருந்து சுவாமி என்கிற பதம் உருவாகி இருக்கிறது, சொத்துக்குரியவன் என்று அர்த்தம். எல்லாருக்கும் சுவாமியாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் சுவாமி என்று சொல்வது சர்வ சுவாமி என்று பதம். இது சர்வசுவாமி என்கிற கருத்து, சர்வசுவாமி என்கிற பதத்தை கூட ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்றான லோகஸ்வாமி என்று நினைவூட்டுகிறது. பெருமாள் லோகஸ்வாமி, அவருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே லோகஸ்வாமி என்று ஒரு திருநாமம். சகஸ்ரநாமத்திலே அமானிமோமான்யோ லோகஸ்வாமி த்ரிலோக திருசிதி என்று வரி. இதிலே லோகஸ்வாமி என்று இருக்கிறதே, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உலகங்களை உடைமையாக கொண்டவன் என்று அர்த்தம். எல்லாமே அவனுடைய சொத்து என்று. இதிலே எல்லாமே என்கிற பதம் காணுமே லோகஸ்வாமி என்பதிலே என்று கேட்டால், அப்படிலாம் நாம் இதற்கு பாக்கியம் எழுதியிருக்கிறானே பகவத்பட்டர் விஷ்ணு சகஸ்ரநாம பாக்கியம், அதை அதிலே லோகஸ்வாமி என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்பதை கேட்டால், லோகானாம் அசேஷானாம் ஸ்வசேஷானாம் புவனானாம் சுவாமி நிருபாதிகேஷி இது லோகஸ்வாமி என்று. அதாவது லோகங்களுக்கு சுவாமி என்று மட்டும் சொல்லாமல் எல்லா லோகங்களுக்கும் சுவாமி, அது மட்டுமல்ல அனுக்கு சேஷமான எல்லா லோகங்களுக்கும் சுவாமி, அது மட்டுமல்ல அவன் நிருபாதிகமான சுவாமி. நிருபாதிகம் என்றால் ஒரு உபாதி இல்லாத, அதாவது இயல்பான முழுதான சொந்தக்காரன். ஏதோ தாற்காலிகமாக சில வஸ்துவுக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கலாம், அது இல்லை, எல்லாமே அவனுடைய சொத்துதான். இதை சொல்லும்போது வார்த்தை வேடிக்கைகளை கூட பண்ணியிருக்கிறார் பட்டர். அசேஷானாம் பக்கத்திலே போட்டோம். அசேஷம் என்றால் எல்லாமே, மீதி மிச்சம் மீதி எதுவுமே இல்லாமல் எல்லாமும் என்ற அர்த்தம். ஸ்வசேஷம் என்றால் தனக்கு சேஷமானது, தனக்கு அடங்கியது, தனக்கு அடிமைப்பட்டது, ஏற்பட்ட வஸ்து என்ற அர்த்தம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பக்கத்துல பக்கத்துல அசேஷானாம் ஸ்வசேஷானாம் சேஷி என்று சுவாமி என்று. மாத்வ பாஷ்யம் இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு, அத்வைத பாஷ்யமும் உண்டு, பாஷ்யமும் உண்டு, மாத்வர்களின் பாஷ்யமும் உண்டு. அதிலே ஒரு உபனிஷத் வாக்கியத்தை மேற்கோளாக காட்டுகிறது அந்த பாஷ்யம். அது என்ன உபனிஷத் வாக்கியம் என்றால், ஏஷ லோகாதிபதி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதிபதி இவன் என்று, அதைத்தான் இங்கே லோகஸ்வாமி என்று சொல்கிறார். அதிபதி என்பதற்கு பதில் சுவாமி என்று. அதிபதி என்றால் தலைவன் என்ற அர்த்தம், சுவாமி என்றால் உரிமையாளன் என்ற அர்த்தம். உலகங்களின் அதிபதி லோக பர்த்திருத்தாமி சப்தே லோகரூபமாக விஷ்ணு சகர்
இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. இவனுக்கு ஏன் லோகசுவாமி என்று பெயர் ஏற்பட்டது என்றால், அவன் லோகத்துக்கெல்லாம் பக்தா, அவற்றையெல்லாம் தாங்குகிற ஒரு உரிமையாளனான அப்படினாலே எல்லாமே அவனுடைய சொத்து என்று இந்த உபனிஷத் வாக்கியம், இந்த நிருத்தி வாக்கியம், இந்த பகவத் குண தர்ப்பணபரி எல்லாம் நன்றி இன்மையின் என்பதற்கு இது அர்த்தமாகிறது. எல்லாமே உண்மைதுதான். இதை இன்னும் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறதே ஆளவந்தார். யதண்ட மண்டான் சரகோச்சரஞ்சயோத்தராணியவர்ணானியானிதானம் புருஷ பரம் பதம் பராப்பரம் பிரம்மசதே விபூதய என்று நாம் அண்டம் என்று ஒன்று சொல்லுகிறோம், பிரம்மாண்டம் என்று. அந்த அண்டத்துக்குள்ளே அண்ட ஆந்தர அதன் உள்ளே நமக்கு தெரிகிறது எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கின்றன. அதுக்கு வெளியிலே ஆவரணம் இருக்கிறது. ஒன்றன் மீது ஒன்றாக 10 ஆவரணங்கள் கூட இருப்பதாக சொல்கின்றன புராணங்கள். இப்படி அண்டம் என்கிறதே அண்டத்துக்குள்ளே இருக்கிற வஸ்து, 10 ஆவரணங்கள். இது தவிர குணாக தத்துவம் ரத சமஸ் முதலிய குணங்கள், பிரதானம் இந்த குணமயமான பிரதானம் என்கிற பிரகிருதி என்கிற வஸ்து, பரமம் பதம் நாம் நித்திய விபூதி என்னும் ஸ்ரீ வைகுண்டம் என்றும் சொல்கிறோமே அந்த பரமபதம், அங்கு அங்கிருக்கிற ஸ்ரீ வைகுண்டநாத திவ்யமங்கள விக்கிரகம், எல்லாமே உன்னுடைய விபூதிகள் தான், உன் வசத்தில் வைத்து உன்னால் ஆளப்படுபவை என்று இதனுடைய அர்த்தம். என்றால் சொத்தானது எல்லாமே என்பதை விளக்கமாக சொல்லிவிட்டார். எல்லாம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லாமல் என்னென்னவெல்லாம் என்பதை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். பிரம்மா அண்டம் என்ன, அண்டத்துக்குள் இருப்பது என்ன, ஆவரணம் என்ன, குணம் என்ன, பிரதானம் என்ன, எல்லாமே. இங்க ஒரு சந்தேகம், எல்லாமே அவனுடைய விபூதி என்று சொல்ல முடியுமோ? ஏனென்றால் இதே புராணங்களிலே படைப்பு தொழில் பிரம்மாவுடையது, அழிக்கும் தொழில் சிவனுடையது, ஐயத்தை சுமக்கும் தொழில் அக்னியினுடையது, சத்தியலோகத்துக்கு அதிபதி பிரம்மா, கைலாசத்துக்கு அதிபதி சிவன், திரிலோகங்களுக்கும் அதிபதி இந்திரன் என்றெல்லாம் பங்கீடுகள் பண்ணின பிறகு உனதன்றியின்மையின்னலாமோ அப்படி சொல்ல முடியுமோ? பெருமாளுக்கு வேற எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்காரே என்றால், எல்லாமும் நாராயணன் என்பது எப்படி சரியாகும் என்று ஒரு குறுக்கு கேள்வி வருகிறது. இதற்கு என்றால், இவர்கள் யாவரும் கூட அக்னி ருத்ரன் பிரம்மா முதலியவர்கள் எல்லாரும் கூட நாராயணனுடைய விபூதிகள், அவனுடைய சொத்துகள், அவன் நியமனப்படி அவனுடைய சொத்துகளை பராமரிப்பவர்களும் கூட. ஸ்ரீ விஷ்ணு புராணம் இதை தெளிவாக தெரிவிக்கிறது. பிரம்மா தக்ஷாதய கரஹ ததைவாகில ஜந்தவஹ விபூதயோஹரே ரேதாஹ சிஹேதவஹ விஷ்ணுர் மன்வாதய சர்வபூதானி ச த்விஜ நிமித்த பூதஸ்ய விஷ்ணோரே பூதயஹ ருத்ரஹ காலாந்தகாத்யா சமஸ்தாஸ்தைவ ஜந்தவஹ பிரளயாயைதாஹ ஜனார்தன விபூதயஹ என்று 3 அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணத்திலே. முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது, அடுத்த ஸ்லோகம் விஷ்ணு என்று ஆரம்பிக்கிறது, அதுக்கடுத்த ஸ்லோகம் ருத்ரா. முதல் ஸ்லோகம் சிருஷ்டியை பற்றி பேசுகிறது, 2வது ஸ்லோகம் பேசுகிறது, 3வது ஸ்லோகம் பிரளயத்தை பற்றி பேசுகிறது.
ஆனால் சிருஷ்டி என்றால் பிரம்மா, தக்ஷம் முதலிய பிரஜாபதிகள், காலம், இந்த மாதிரி சிருஷ்டிக்கான ஹேத்துக்கள் சில சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜிகி என்றால் விஷ்ணு, மனு முதலிய மகர்ஷிகள், மனு என்று வைவஸ்வத மனு, சுவயம்பவ மனு என்று பல மனுக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சர்வபூதங்கள், இதெல்லாம் ஸ்திதிக்கு காரணம் என்றும், அதே மாதிரி ருத்ரன், யமன் இவர்கள் சம்ஹாரத்துக்கு காரணம் என்றும் புராணங்கள் வர்ணிக்கின்றனவே, அந்த பெயர்கள் எல்லாம் இந்த மூன்று ஸ்லோகங்களையும் எடுத்து, முதல் ஸ்லோகத்திலே சிருஷ்டி என்றும், இரண்டாவது ஸ்லோகத்திலே ஸ்திதி என்றும், மூன்றாவது ஸ்லோகத்திலே பிரளயம் என்றும் சொல்லி, மூன்று ஸ்லோகத்திலேயும் ஹரே விபூதஜ விஷ்ணோ விபூதஜ ஜனார்தன விபூதஜ என்று சொல்லியிருக்கிறார். சிருஷ்டி ஹேதுக்கள் எல்லாமே ஹரியினுடைய விபூதிகள், ஸ்திதி ஹேதுக்கள் எல்லாமே விஷ்ணுவனுடைய விபூதிகள், பிரளய ஹேதுக்கள் எல்லாமே ஜனார்தனனுடைய விபூதிகள். யாருடைய விபூதிகள் என்றால் அவன் பொருத்தந்தான் ஹரி என்றும் விஷ்ணு என்றும் ஜனார்தனன் என்று கொண்டவன், அவனுடைய விபூதிகளாக இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். படைப்பு, இருப்பு, பிரளயம் என்ற மூன்றிலே ஒவ்வொன்றுக்கும் அடைந்த அதிபதிகளை கூறி அவர்கள் எல்லாரும் பகவானின் விபூதிகள் என்று சொல்லி புரிய வைக்கிறார். எல்லாம் அவனுடையவை, வேறு யாருடையவோ என்று நம்ம நினைத்திருக்கோமே, அவர்களும் உள்பட எல்லாம் அவனுடையவை. இதையே வெதிரேகமாக சொன்னால், மாற்றி போட்டு சொன்னால், அவனுக்கு உடைமை ஆகாதது எதுவுமே கிடையாது. போன வாரத்திலேயே ஒரு ஸ்லோகம் கேட்டோம், தஸ்தி விநாய மயா பூதம் சராசரம் என்று பகவானுடைய வாக்கியம். என்னாலன்றி என்னை விட்டு மயா வினா எதுவுமே கிடையாது. இது என்னை விட்டு இதன்றி என்ற பொருளும் அதிலே உள்ளடங்கும். இதுவரை கேட்டதுடன் என்ன என்றால், எல்லாமே பெருமாளுடைய சொத்து, எல்லாவற்றுக்கும் அவனே எஜமானன், எல்லா அண்டங்கள் புவனங்கள் பூதங்கள் எல்லாமே அடங்கி போய்விடும். தன்னுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு சில தேவதைகளை ஆள்களாக நியமித்து அவர்கள் மூலம் நிர்வாகம் பண்ணுவதுண்டு. அந்த தேவதைகள் யார் என்றால், பிரம்மா, ருத்ரன், அக்னி, யமன், இந்திரன் என்று பல பேர். அவர்களும் இவனுடைய விபூ என்று விளக்கியிருக்கிறார்கள். இவ்வாறாக இன்றைய முதல் அர்த்தம் முடிந்திருக்கின்ற தாத்பரியம். இப்போது உனதன்றியின் என்பதனுடைய இரண்டாவது தாத்பரியத்துக்கு போக போகிறோம். முதல் தாத்பரியத்திலே உனது அன்றி இன்மை என்பதற்கு உன்னுடையதாக இல்லாமல் எதுவும் கிடையாது என்று அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது இரண்டாவது தாத்பரியத்திலே உனது பகவானுடையது ஒன்று. அது எது என்றால், பகவானுடைய ஈட்சணம், பகவானுடைய எண்ணம், அதை குறிக்கிறது உனது என்பது. இன்மை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், இருப்பற்றமை, இருப்பு இல்லாதது. இருப்பு கிடையாது என்றால் சப்தா என்று வடமொழியிலே அதுக்கு பெயர். சப்தா என்றால் இருப்பு. சப்தாவுக்கு எதிர்ப்பதம் இந்த இன்மை என்பது. என்ன சொன்னவந்த கருத்து என்றால், உன்னுடைய விருப்பத்தால் தான் எந்த வஸ்துவா என்பது ஏற்படும். உன்னுடையது இல்லை என்றால், உன்னுடைய சங்கல்பம் என்றால் எந்த வஸ்துவுக்குமே சத்தா கூட இருக்காது. இதை புரிய வைக்கிறார் ஆளவந்த. மறுபடியும் சோத்திர ரத்னத்திலே இன்னொரு ஸ்லோகம், நாவேக்ஷுவனான்யமூனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத ப்ரவிருத்தி. பிரபுவே, நீர் இந்த உலகங்களை கடாட்சிக்கவில்லை என்றார், ஆரம்பத்திலே ஒரு ஈட்சணம் பண்ணவில்லை என்றார், இந்த உலகங்களாலே இருக்கவே முடியலே, இயங்குவது பற்றி கேட்பானேன். இதை கொஞ்சம் விளக்கணும். ஈட்சணம் என்பது எங்கிருந்து வந்தது என்றால்,
அது ஒரு உபனிஷத் பதம். நமக்கு தமிழ்ல ஒரு பழமொழி தெரியும், அவனன்றி அணுவும் அசையாது என்று. இந்த தமிழ் பழமொழியில எந்த வஸ்துவானாலும் சரி அது இயங்குவதுங்கிறது, அது செயலாற்றுவதுங்கிறது அவனுக்கு அதீனமாகத்தான் என்று அந்த பழமொழி கருத்தமானது. இதற்கும் ஒருபடி மேலே சொல்கிறார், இயங்குவது கிடக்கட்டும் இருப்பதே முடியாதே என்கிறார். நாலம் பிரபோ பவிதுமேவ உத பிரவிருத்தி, இருப்பே முடியாது அவன் இல்லாத, அவனுடைய ஈட்சணம் இல்லாவிட்டால் இருப்பே முடியாது என்று ஆன பிறகு இயங்குவது எப்படி, காரியங்களை செய்வதெல்லாம் அதை பற்றி கேட்பானே. பகவானின் பார்வை இல்லாவிடில் எதுவுமே சத்தை பெறாது. சத்தை பெற்ற பிறகு அல்லவா செயல்பாடு என்பது, செயல்பாடு என்பது பிரவிருத்தி. சத்தாம் ஒன்றும் ஸ்திதின்னு ஒன்றும் பிரவிருத்தின்னு ஒன்றும் இந்த மூணும் சேர்ந்து சேர்ந்து வரும் அடிக்கடி வேதாந்தங்கள்ல. உதாரணமாக தயா சதகம் இருக்கிறது, தேசிகருக்கு தான் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட சாஸ்திர கிரந்தங்கள் ஆயிற்று. அதிலே என்று ஒரு வரி வருகிறது. அதிலே சத்தா சேம பிரவிருத்தி என்று மூன்று பதங்கள் சேர்ந்து வந்திருக்கின்றன. சத்தா என்றால் இருப்பு, சேம என்றால் நிலைப்பு, பிரவிருத்தி என்றால் செயல்பாடு. இந்த மூன்றிலே ஒவ்வொன்றுக்குமே பெருமாளுடைய ஈக்ஷணம் அவசியமாகிறது. ஈக்ஷணம் அப்படின்னா அந்த பதத்தில் இருக்கிற ஈக்ஷணம், அதற்கு சங்கல்பம் என்று அர்த்தம். எப்படி பார்வை என்பதற்கு எண்ணம் என்று எப்படி அர்த்தமாகும் என்றால், ததைக்ஷதபகுஸ்யாம் முதலிய இடங்களில் இதெல்லாம் உபரிஷத் வாக்கியங்கள்ல அங்கு ஈக்ஷணம் என்பதற்கு சங்கல்பம் என்றுதானே அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ண பார்த்தார் என்றால் சிருஷ்டி பண்ணுங்க, அந்த ஈக்ஷணம் காரணமாகத்தானே வஸ்துக்கள் சிருஷ்டி பெற்றன. உனது ஈக்ஷணம் இல்லாவிட்டால் வஸ்துவே படைக்கப்பட்டிருக்க, அதனால் வஸ்து சத்தை என்பதே கூட இல்லாமல் சொல்லிவிடும் அல்லவா. இதைத்தான் ஆளவந்தார் பவிது மேவ நாளம், இருக்கவே இயலாது என்கிறார். இயங்கவும் முடியாது என்பதை தனியாக சொல்ல வேண்டாம். உனது ஈக்ஷணம் இல்லாவிட்டால் இன்மைதான் வஸ்துக்களுக்கு. உனது ஈக்ஷணம் இருந்தால் மட்டுமே சத்தை. இது உனதன்றி இன்மையின் என்பதற்கு அர்த்தம். சர்வ சுவாமி நீ என்பது முதல் அர்த்தம், சர்வம் இருப்பு உன்னாலே என்பது இரண்டாம் அர்த்தம். இப்போது மூன்றாவது தாத்பரியம், இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உன்னை தெரியாமலே இருக்கும், எதுவுமே உன்சாமல் தனியாக இருக்காது, உனது உன்னுடைய சம்பந்தம் பெற்றதாக அன்றி இராமல் இன்மையின் எந்த வஸ்துவுமே இருக்காதாதலால் என்று அர்த்தம். உலகிலே ஒரு குயவனானால் குயவனுக்கு சொந்தமான பானையானது குயவனாலே இருப்பு பெற்றிருந்தால் கூட குயவனை விட்டு பிரிந்திருப்பதை காண்கிறோம். ஆனால் பகவானுக்கு சொந்தமான வஸ்து, உதாரணமாக இந்த உலகம், இது பகவானால் இருப்பு பெற்றது மட்டுமின்றி பகவானை விட்டு பிரிவின்றி பகவானோடு ஒன்றியே இருக்கும் என்பது இந்த பதத்தினுடைய அர்த்தம். உனது உன்னுடைய விசேஷணமாக அன்றி இல்லாமல் இன்மையின் தனியாக இராதபடியாதே என்று பதவி. உலகு நின்னோடொன்றி நிற்க, உலகுங்கிறது பெருமாளோடு ஒன்றி நின்று விட்டது. வடமொழியிலே இதை விசேஷணம் என்பார்கள். பரம்பொருள் என்ற விசேஷத்துக்கு
உலகம் என்பது அபிருதக் சித்த விசேஷனம். பிருதக் என்றால் தனித்து என்ற அர்த்தம். பிருதக் சித்தம் என்றால் தனித்து கூட சித்திக்கிற வஸ்து. இதற்கு எதிர்ப்பதம் அபிருதக் சித்தம், தனித்து சித்திக்காத வஸ்து. இதற்கு பரியாய பதங்களாக அயூத சித்தம், அவினாபூதம், அவிபக்ததாசிதம் என்றெல்லாம் பதங்கள் வழக்காட்டிலே இருக்கின்றன சாஸ்திர பரிபாஷைகள். சிதிதஸ்து சிதசி தத்துவத்வயம் ஈஸ்வர தத்துவாதி அபிருதக் சித்தம். இது நம்முடைய சித்தாந்தம். சித்து அசித்து என்கிற இரண்டு ஈஸ்வரம் என்கிற உயர்ந்த தத்துவத்திலிருந்து அபிருதக் சித்தம் தனித்திராது. சேதனமும் அச்சேதனமும் ஈஸ்வர சேர்ந்தே இருப்பவை. எப்பவும் பரம்பரை அது பிரகாரமானவை, பிரகாரமாக இருப்பு பெற்றவை. அபிருதக் சித்தம் சுவாமி தேசிக நியாய சித்தாஞ்சனத்திலே விளக்கும் பொழுது சத்தம் அசம்பந்த அமர்கத்வம் என்றார். அர்த்தம் இருப்புள்ளவரை தொடர்பும் உண்டு. இதுதான் அபிருதக் சித்தம் என்பது. தொடர்பின்மைக்கு அமர்கம் தகாது, தொடர்பு இருந்தே தீரும். இங்கே என்ற பதத்தாலே அவனோடு சம்பந்தப்பட்டதை சொல்லிட்டு உனது அன்றி இன்மையின் என்றதாலே உன் சம்பந்தம் இல்லாமல் இவைதே இல்லை என்று அர்த்தம் சொல்லலானே. உனதன்றி இன்மையின் தான் சொல்லுகிறது நியாய சித்தாஞ்சனத்திலே யாவத்தம் அசம்பந்த அனர்கே. அதுதான் அதுவேதான் உன்னுடைய சம்பந்தம் இல்லாமல் சத்தையே கிடையாது என்றதற்கு அர்த்தம். உனக்கு பிரகாரமானது இருக்கிறது, நீ பிரகாரி அது பிரகாரம், நீ விசேஷம் அது விசேஷனம் என்று அந்த சம்பந்தம் இல்லாதிருந்தால் இதுக்கு சத்தையே கிடையாது, இருப்பே கிடையாது. வசுவே சம்பந்தம் சத்தா அபாபவது என்று இதை மொழிபெயர்க்கோமான தமிழில் சொன்னதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு சுலபமாக புரியும். சாஸ்திரஜர்களுக்கு அதே சாஸ்திர பரிபாஷையிலே சுலபமாக புரிந்துவிடும். உனதன்றி இன்பத்தில் உன்னோடு அபிருதக் சித்தம் என்றதனுடைய தமிழாக்கமாகிறது. இதுவரை மூன்று தாத்பரியங்களை சொன்னோம் உனதன்றி இன்மையின் என்பதற்கு. எந்த மூன்று ஒரு தடவை அசை போட்டு பார்த்து விடலாம். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் எஜமானன் என்பது முதல், எல்லாவற்றுக்கும் இருப்பு உண்டாக்குபவன் என்பது இரண்டாவது, எல்லாவற்றோடும் தனித்திராத தொடர்புடையவன் என்று சுருக்கமாக சொல்லியாயிற்று மூன்று தாக்கடிகளை. இந்த மூன்றுமே உனதன்றியின்மையின் என்பதற்கு பத உரைகள் மூலமாகவே இன்னைக்கு பத உரை போட்டாலே நேரடியாக கிடைக்கிற தாற்பயம். இந்த மூணாவது தாற்பயத்துக்கு அபிருதக் அது இங்க ரொம்ப செறி ஊட்டிய கேட்டா இதன் காரணமாக, அதாவது தனி காரணமாக வார்த்தைகளுக்கு பொருளே நீளுகிறது. ஒரு விசேஷத்துக்கு இன்னொன்னும் அபிருதக் சித்த விசேஷணம் ஆகும்போது அந்த விசேஷணத்தை போதிக்கிற பதங்கள் எல்லாம் விசேஷணத்துடன் கூடிய திரவியம் இருக்கிறது விசிஷ்டம், அதையே போதிக்கும் என்பது நியதி. இது ஒரு சாஸ்திர நீதி. அதன்படி இங்கே பரம்பொருள் என்கிற விசேஷத்துக்கு
சேதனங்கள் அச்சேதனங்கள் என்று ரெண்டுமே அபுருஷத்து விதமான விசேஷணங்கள் ஆகிறபடியாலே சேதனங்களையும் அச்சேதனங்களையும் சொல்கிறது. சேதன அச்சேதன விசிஷ்டனான கரம்பொருளையே குறிக்கும். இங்கே ஸ்ரீபாஷ்ய வரி இப்படி இருக்கிறது, எஸ்ய பதார்த்தத்ய சத்ய சித்தி பிரத்யைவ சத்பாவஹ சத்ய தத்ருதத் சித்தி சித்தி பிரதீதிபிஹி தத்வாகினாம் சப்தானாம் சுவாபிதேய விசிஷ்ட திரவிய வாசி என்று. ஒரு வஸ்து பிரகாரமாக மட்டுமே இருக்குமானால் அது அத்தோடு தனித்தீராத இருப்பும் தனித்தீராத நிலைக்கும் தனித்தீராத புலப்பாடும் கொண்டதாகிவிடுகிறது. இதிலே தனித்தீராதா என்ற பதத்தை ஒரு தடவைதான் மூலத்திலே போட்டிருக்கிறது என்று, ஆனால் அதை மூன்றிலையும் அன்வயித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் சுத பிரகாசாச்சாரியர். அபிருதக் சப்த சித்தாதி சாதாரண என்ன சொன்னா, அபிருதக் என்றது சித்தியில மாத்திரம் வச்சுக்காதே, அபிருதக் சித்தி அபிருதக் சித்தி அபிருதக் பிரதீதி மூணுலையும் வச்சுக்கோங்க. அன்பையும் எதுக்கு இந்த மூணுலையும் வச்சுக்கணும், அப்பிரதீதியிலையும் அபிருதக் எதுக்காக வரணும் அப்படின்னா, தனி தனியாக பிரதீத்தியே வராதுன்னா பிரதீதி சப்தேன அபிருத்தக் பிரதீதே ஹே ஸ்வத பிராப்தத்வம் விவக்ஷிதம். நம்மெல்லாம் நிறைய வாதங்கள்லாம் பண்ணி அந்த அபிருத்தக் சித்தமான வஸ்துவனுடைய அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னா அது விசிஷ்ட திரவியத்துக்கு பிரதீதி ஏற்படும்லாம் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வத பிராப்தம் இயல்பாகவே அப்படிதான், இது பிரிஞ்சே இதனுடைய பிரதீதி அதன் பிரதீதி ஏற்படுத்ததான் ஏற்படும்னா பிரதீத்தின்னா ஒரு வார்த்தை சுரப்பிருக்கிற அறிவு, இது ரெண்டுக்கும் ஒன்னாதான் வரும் அப்படின்னா அதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த பிரதீதி இருக்க தானே அது சொல்லச்சு அந்த இதை சொல்ற வார்த்தையெல்லாம் அதையும் சொல்லும் அப்படிங்கிறது அது சொத்த பிராப்தம் தான், அதுதான் இயல்பு. அது இல்லை இதுக்கு வேற வார்த்தை அதுக்கு வேற வார்த்தைன்னு சொல்லணும்னு சொன்னாதான் ஏன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும். அந்த விசேஷணத்தை குறிக்கிற சொல்லுக்கு விசேஷண விசிஷ்டமானது அர்த்தமாகிறது. சேதனாச்சேதனங்களை குறிக்கும் சொற்களுக்கு சேதனாச்சேதனங்களோடு கூடின பரம்பொருள் அர்த்தமாகிறது. அதனாலே எனதும் நீயே என்று நேற்று சொன்னாரே அது சரியாயிடும். எனது என்பவை சில கற்பனா சேதனங்கள், அவை எப்படி பரமாத்மாவாக ஆகும் என்றார் ஆரஸ் காட்டுகிறார் என்று. உனக்கு அபிருத்த விசேஷணங்கள் ஆகிவிட்டபடியாலே எனது என்கிற பதமே அந்த எனதுடன் கூடின நீ என்று அர்த்தம் கொடுத்துவிடும். இதை இன்னும் கொஞ்சம் நிதானமாக சொல்லுவோம். மேலெழுந்த வாரியாக மும்மணி போவர்கள் இந்த வரியை வாசித்தோமானால் எனதும் நீயே உனதன்றியின்மையின் என்கிற வரியிலே இது யுக்தியே தப்பா இருக்கு அப்படின்னு தோணும். என்ன தோணும் அப்படின்னா எனதும் நீயே நீ அன்றியின்மையின் அப்படியாவது திருத்திக்கணும் அத, இல்லைன்னா எனது உனதன்றியின்மையன் அப்படியாவது திருத்தணும், பொருந்தாம போயிடுறது எனதும் நீயே உனதன்றியின்மையின். நம்மதான் சொல்லி பார்ப்போமே எல்லாமே நீ அதனால என்னுடையதும் நீ அப்படி சொல்லிட்டா, இல்லைனா எல்லாமே உன்னிது அதனால என்னதும் இருந்தாலும் சரி. ஆனா இந்த வாக்கியத்தில் எப்படி இருக்கு, எல்லாம் அதனாலே என்னும் நீ அப்படின்னு இருக்கு. அப்ப யுக்தி நெருடுகிறது
சரியா வாதம் பண்ண மாதிரி தோணலையே, தர்க்கம் சரிப்படவில்லை, தள்ளிடுவார்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. தார்க்கிகர்கள் தேசிகர் தான், தார்க்கிக சிம்மமா இருக்க. இது கூட தெரியாதவரா சுவாமி தேசிகன்? தெரிந்தேதான் எனவும் நீயே உனதன்றியின்மையின் என்று பிரயோகம் பண்ணியிருக்கிறார். ஆபாசமாக பார்க்கறதா இருக்கு, ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியாது. இப்போ நம்ம சொன்னோம் அபிரத சித்தின்னு அர்த்தம். அதை வச்சுன்னு பார்த்தா உன்னோடு தனித்திராத விசேஷணமானபடியாலே நீயாகவே அது ஆகிவிடுகிறது என்ற நுட்பமான சூக்ம சாஸ்திரார்த்தத்தை புரிய வைத்திருக்கிறார் இந்த வரியிலே. அது எப்படி ஒன்றை போதிக்கிற பதம் இன்னொன்றை போதிக்கும்? என்னதான் பிரிந்து நிற்காத பிரகாரமாக இருந்தாலும் ஒரு வஸ்துவை போதிக்கிற பதம் இன்னொரு வஸ்துவை போதிக்குமோ என்று நம்ம ஆரம்பத்திலே நமக்கு குழப்பம் வரலாம். இது நுட்பமான பொருள் தாத்பரியம் கருத்தானபடினாலே அதை ராமானுஜர் நன்றாக விளக்குகிறார் பாஷ்யத்திலே, ஸ்ரீ பாஷ்யத்திலே. பிரித்திராமல் சித்திப்பது பிரித்திராமலே தானே நிலைக்கும். பிரித்திராமல் நிலைக்கிற வஸ்து பிரித்திராமலே தானே புறப்படும். பிரித்திராதவை வெவ்வேறான பதங்களோ அசாத்தியம். பிரித்திராதவென்ற வஸ்துக்கள் ஒரே பிரதீதிக்கு ஒரே அறிவுக்கு விஷயமாவதுதானே சகஜம். அதைத்தானே எதிர்பார்க்கணும் சித்திஸ்திதிகளிலே. சித்திஸ்திதிகளிலே அப்ருத்தக் ஆனால் பிரதீதியிலே மட்டும் பிருத்தக் ஆவானே என்று ஒருத்தன் கேள்வி கேட்டால் ராய மூடி வேண்டி வருமே. அதனால்தான் சுத பிரகாசிகள் சொல்கிறது அப்ருத்தக் பிரதீதியே தானாக கிடைத்தது. அது வெவ்வேறு பதங்களால் பிரதீதி என்று அவர்கள் தான் காரணத்தை தேடி அலைய வேண்டும். நமக்கு நிம்மதி சர்வே சப்தாக பிரம்ம பரியந்தாக. நீ எந்த வஸ்துவை பத்தி ஒரு வார்த்தை பேர் சொன்னாலும் அது பிரம்ம வரைக்கும் அர்த்தம் அது. இதற்கான காரணத்தை உபனிஷத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. எல்லாம் பிரம்மா வரைக்கும் இருக்கிறதுனாலதே சோகம் தத்துவம் எல்லாம் அபிருத சித்திதான் இதற்கு காரணம். எனதும் உனதன்றியின்மையின் இதிலே எனது என்பது ஒரு உபலட்சணம் மாற்றம்தான், சுட்டி காட்டுகிறோம். வாஸ்தவத்துல என்ன சொல்லணும், நீயே காரணம் என்ன அபிரதான். இதுவரை உனதன்றியின்மையின் என்பதற்கு தாத்பரியங்களே ஆராய்ந்தோம். உன் சொத்தாக இல்லா கிடையாது முதல் தாத்பரியம். சந்தர்ப்பம் இல்லாமல் எதற்குமே இருப்பு கூட கிடையாது இரண்டாவது தாத்பரியமாச்சு. உன் பிரகாரமாக மட்டுமே எல்லாவற்றுக்கும் இருப்பு. மூணையும் புரிந்து கொண்டாச்சு. உனது என்பதற்கு உன்னுடைய சொத்து என்று முதல் அர்த்தம், உன்னுடைய சங்கல்பம் என்று ஈட்சணம் என்று இரண்டாவது அர்த்தம், உன்னுடைய பிரகாரம் என்று மூன்றாவது அர்த்தம். இப்படி மூன்று விதமாக புரிந்து கொண்டோம் இதுவரை. கடைசியாக இப்போது நாலாவது தாத்பரியம் பார்க்க போகிறோம். இன்மை என்பது பொய்மையை குறிக்கும். இன்மைன்னா இல்லாமை, இல்லைங்கிறதும் பொய்ங்கிறதுக்கும் வருது அப்படின்னு கேட்டா எதிர்பதத்துல சொல்லி பார்த்தா நமக்கு சுலபமா புரியும். இன்மை அப்படிங்கிறது உண்மை என்பதற்கு எதிர்ப்பதம். அந்த உண்மைக்கு இந்த காலத்திலே கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிற எதிர்ப்பதும் பொய். உண்மைக்கு எதிர்ப்பதும் பொய், ஆனா உண்மைக்கு எதிர்ப்பதும் இன்மை. ஒண்ணு உள்ளமே ஒண்ணு இல்லாமல், அதனாலே இன்மைங்கிறதுக்கு பொய்மைங்கிற அர்த்தம் கிடைக்கும். இந்த பொய்மையை பற்றி பல பல சித்தாந்தங்களிலே பல விதமாக கொள்கைகள் இருக்கின்றன.
என்ன பண்ணார், அவர் கடவுளையே ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரபஞ்சத்தையும் எல்லாமே போய் என்றார். ஆனால் சங்கரர் என்ன பண்ணார், புத்தர் மாதிரி இல்லை, அவர் கடவுள் பரம்பொருள் மட்டுமே மெய், எல்லாம் போய் என்றார். பிரம்ம சத்தியம் ஜெகத் மிச்சா என்பது பிரசித்தமான வார்த்தை. நாம் என்ன பண்ணுகிறோம், புத்தர் சொன்னதை என்பதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சங்கரர் சொன்ன மாதிரி பிரம்மம் மட்டுமே மெய் மற்றெல்லாம் போய் என்று அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம என்ன சொல்கிறோம், பரம்பொருளும் அவனுடைய பிரகாரங்களும் பரம்பொருள், அது மட்டுமே மெய் மற்றதெல்லாம் போய் என்கிறோம். இப்போ இந்த பூமிகை இந்த வீதியோடு உணதன்றியின்மையின் என்பதற்கு நாலாவது தாற்பயம் சொல்ல போகிறோம். பரம்பொருளுக்கு விசேஷணமாக இராமல் போனால் பொய்மை ஆதலால் என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இது ஒரு தீவிர சர்ச்சைக்கு இடம் கொடுக்கிறது. நாம பார்க்கிற உலகம் இருக்கிறதே, மலைகளும் கடல்களும் காடுகளும் கொண்ட இந்த உலகம், இது மெய்யா பொய்யா என்பது கேள்வி. அத்வைதிகள் கடவுள் ஒன்றுதான் உண்மை, இந்த ஜெகத் மித்யா பொய்தான் என்று ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டார்கள். அவர்கள் தானாக இதை சொல்லவில்லை, இதுதான் உபனிஷத்து புராணங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்று கூட காட்டுகிறார்கள். உபனிஷத் வாக்கியம் புராண வாக்கியங்களையும் அடிப்படையாக கொண்ட கொள்கை, பரம்பொருள் தவிர மீதி எல்லாம் பொய் என்பது. உபனிஷத் என்ன சொல்லுகிறது, மாயாம் வித்யாதே மாயினம் துமகேஸ்வரம். இந்த பிரகிருதி இருக்கிறதே, இயற்கையின் மூலப்பொருள் மாயை என்று தெரிந்து கொள். இந்த மாயையை பண்ணுகிறவன் தான் அந்த பரம்பொருள் இறைவன் மகேஸ்வரன் என்கிறான். பிரகிருதி மாயை என்றால் அதில் அடங்கிய மாயை அப்படின்னு கிடைக்கிறது. மாயைன்னா என்ன, இல்லாதது தெரிகிறது. இதனை நம்ம மாயா ஜாலத்தெல்லாம் பார்க்கிறோம். இதற்கு உபபிரம்மணங்கள் இருக்கின்றனவே, விளக்கங்களாக வந்த நூல்கள் புராணங்கள் இதை இன்னும் கூட தெளிவாக சொல்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் நான்யோதோ ஜகத்பதே ஆரம்பத்தில் சொல்லும் பரமார்த்தமே வைக நான்யோ ஜகத்பதே. ஜகதா பதே அதிபதியே, நீ ஒருவன்தான் உண்மை, வேற எதுவும் ஜீவிக்கலை, பரம்பொருளை ஒழிய வேற எதுவும் அது பரம்பொருள் மட்டும் போகிறது என்று பராசரர் சுட்டமாக சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக பல பிரமாணங்களை அனுசரித்து உலகம் பொய்யானது என்ற நிர்ணயத்தை எட்டுகிறார்கள் அத்வைதிகள். அவர்கள் காக்கும் வசனங்களை நாமும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அர்த்தம் சொல்கிறோம். பரம்பொருளுக்குள்ளே என்னென்ன அடங்கின, பரம்பொருளில் அடங்காத புறம்பான பொருள் எல்லாம் பொய் என்று. பிரம்மத்துக்கு விசேஷணமானவை தவிர மற்றவை யாவும் பொய் என்று நாம் பண்ணுகிற நிர்ணயம், நிர்ணயத்தை சொல்வதற்குத்தான் உணர்தன்றி இன்மையின் தேசிகம். உணர்தன்றி பரம்பொருளுக்கு விசேஷமான அவனுடையதான் இல்லாட்டார்
இன்மையும் பொய் தான் என்று. நாம ஏன் இப்படி நிர்ணயித்தோம்? எங்கேயுமே ஜெகத் மித்யா கிடைக்கவில்லை. மாயா என்ற பதம் இருப்பது ஆனால் அதற்கு பொய் என்ற அர்த்தம் கிடையாது. மாயா என்றால் ஆனது என்றுதான் அர்த்தம். பரமார்த்த சுமேதைகா என்று புராண வாஸ்தவம்தான் பரம்பொருள் ஒருவன் மட்டுமே பரமார்த்தம் என்று தெரிவிக்கிறது உண்மைதான். ஆனால் அதே புராணம் அதே வாக்கியத்துக்கு பின்னாலேயே அவசரமாக உடனேயே என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வேறு எதுவும் உண்மையானது கிடையாதுன்னு சொன்னது வாஸ்தவம்தான். ஆனாலும் அத்வைத அத்வைதிகள் சொல்லுகிற அந்த கொள்கை அதிலே கிடைக்காது. ஏன்? அந்த புராணமே அதை விளக்குகிறது. அடுத்த வரியிலே என்று அதற்கு விளக்கம். அதடா உனக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் பரவி நிற்கிறாய் நீ என்று சொல்கிறேன். இது விளக்கம், வேற எதுவும் உண்மை இல்லை என்பதற்கு. என்னாச்சு? பொய்யான பொருளிலே பரம்பொருள் பரவி நின்றதாலே அதை மகிமை என்று சொல்லலாமா? பொய்யான பொருள் என்று சராசரத்தை எந்த பிரமாண வசனம் சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. ஒருவன் மட்டுமே பரமார்த்தம் என்று குறிப்பிட்டால் போதாது. ஜகத்து பொய்யா இந்த புராணம் தெளிவாக சொல்கிறது. ஜகத் அவனை தவிர வேற எதுவும் உண்மை இல்லை. ஆனா ஜெகத்தும் அவனே. ராமானுஜர் கேட்கிறார் நம்மிடம், ஜெகத்து பொய் என்பது சொல்ல வந்த கருத்தானால் அதே வாக்கியத்திலேயே பரமார்த்த சுமை வைகாங்கிற அதே வாக்கியத்திலேயே ஜகதே என்று முடிப்பார. ஜகத்துகளுக்கெல்லாம் பதியானவனே அப்படின்னு சம்போதனத்தை பண்ணிட்டு நீ நீ ஒன்றுதான் மெய், வேற எதுவும் மெய் இல்லை. உங்களுக்கு அந்த ஜகத்தை அவனுக்குள்ளே அடக்கினபடினாலதான் அப்படி பேசுகிறார். உலகங்களின் அதிபதியே என்று பெருமைப்படுத்தி உலகம் போய் என்று சொல்வது ஒட்டி வருமோ? நீ ஒருவனே உண்மை என்று சொன்னதை விளக்கி ஜகத்தும் உனக்குள் அடக்கம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறது இந்த புராணம். இதை சிவாக்கியம் எந்த வரிகளாலே விளக்கும் என்றால், சிவாக்கிய வரிகளை கேட்டாலே காதில விழுந்தாலே கூட புண்ணியமானபடியினாலே ஒரு வரி அதிலிருந்து வாசித்து கேட்போம். கிருஷ்ணஸ்ய அபாரமார்த்தம் வததி அபிது கிருஷ்ணஸ்ய ததாத்ம கதயா தத்யதிரேகேன அவஸ்திதஸ்ய அபாரமார்த்தம். ரொம்ப ஸ்பஷ்டமா தெளிவா விளக்குவார் ராமானுஜர். இந்த விஷ்ணு இருக்கிறது அது எல்லாவற்றையும் பொய் என்று சொல்லவில்லை. ந கிருஷ்ணஸ்ய அபாரமார்த்தம் வததி, என்ன எதை பொய் என்று சொல்கிறது என்றால், எல்லாம் பரம்பொருளாகி விட்டபடியாலே ஆத்மசத்தையா அப்படி இல்லாததெல்லாம் பொய்யானவை என்கிறது. தத்வதிரேகேண அவஸ்திதஸ்ய அபாரமா, அப்படி இல்லாதன என்ன? அப்ரஹ்மாத்மகமான பரம்பொருளா பரம்பொருள் வடிவில் இல்லாத பரம்பொருளாக ஆகாத பரம்பொருள் தொடர்பில்லாத வசதி எதுவானாலும் அது பொய். விசாரம் நிறைய வாத பிரதிபாதங்கள் உண்டு ஜிஜ்ஞாசாதிகரணத்தில். அவை இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது நமக்கு சுருக்கமாக என்ன வேணும்? முக்கியவையிலே உனதன்றியின்மையின் என்பதற்கு பிரம்மாத்மகம் இல்லாததெல்லாம் அபரமார்த்தம் என்று ராமா
வாக்கியத்தை பின்பற்றி அர்த்தம் சொல்ல வேண்டும். நாலாவது தாத்பரியமும் சொல்லியாற்று உனதன்றியின்மை என்பதற்கு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஏகம் சுதைகம் பரம பரேஷுதேவோ நயதோன்யதஸ்தி என்று விளக்கம் இருக்கிறது. ஏகம் சதைகம் ஒன்றே ஒன்றுதான், எப்போதும் ஒன்றே ஒன்றுதான். பரம பரேஷ பரம்பொருள், பர ஈஷக உயர்ந்தவனான ஈஸ்வரன் ஆள்பவன் யாரவன்? வாசுதேவ அவன் வாசுதேவன் என்பவன். நயதோன்யதஸ்தி அவனிடமிருந்து வேறுபட்டது எதுவுமே கிடையாது. இதுவும் இந்த ஸ்லோகமும் கூட உலகம் மாயை என்ற கருத்தை தராது. ஏனென்றால் அவனை சொல்லும் பொழுது பரேஷக என்று பதமிட்டான். அவன் ஈஸ்வரன் ஆள்பவன், ஆள்பவன் நியமிப்பவன் அப்படி சொல்லிவிட்டு அவனிடமிருந்து வேறுபட்டது கிடையாது என்றால், அவனிடமிருந்து தொடர்பற்றது, அவனிடமிருந்து பிரிந்தது, அவனுக்குள்ளே அடங்காதது எதுவும் கிடையாது என்றுதான் அர்த்தம். அவன் பரேசன் என்று சொல்லி அவன் எதற்கும் ஈசன் இல்லை. ஜெகத் மித்ய என்றால் அப்படித்தான் ஆகும், அவன் பரேசனாக இருக்கும். உலகங்கள் அவனுள் அடங்கும் என்றே சொன்னதாயிற்று. எது பொய் என்றால் உனதன்றியின்மை என்று பதில். தொடர்பற்றதெல்லாம், பரம்பொருளாகாததெல்லாம் பொய். இதுவரையில் பார்த்த நாலு அர்த்தங்களை சுருக்கி பொழுது, நீயே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், உன் சொத்துதான் எல்லாம் அப்படிங்கிறது முதல் அர்த்தம். நீ மனசு வைக்கலைன்னா எந்த வஸ்துவுமே இருக்க கூட முடியாது. இது ரெண்டாவது, உன் தொடர்பு இல்லாமல் பிரிந்து எதுவுமே கிடையாது. மூணாவது, உன்னிடமிருந்து வேறுபட்டதெல்லாம் பொய். இது நாலாவது. நாலு அர்த்தம் சொல்லியாச்சு. இந்த நாளுக்குள்ளே எது முக்கியம், எது இங்கே விவட்சிதம், எது கிளிஷ்டம், எது சிறந்தது, எது பக்ரஜம் அப்படின்னு ஒரு அலசல் பண்ணுவோம். இப்போ அடுத்த பார்க்க இந்த நாலு அர்த்தம் சொன்னோமே உனதன்றி இன்மையின் அப்படிங்கிறது. இந்த நாலு அர்த்தத்துல இந்த இடத்துல நன்னா பொருந்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிக்கலாம். எப்படி விசாரிச்சு நாலு அர்த்தத்துல இந்த அர்த்தத்தை விட இந்த அர்த்தம் தான் அதிகம் பொருந்துறது அப்படின்னா, பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி, தேசிகருக்கு முற்பட்ட அரசர்கள் பாஷக்காரர் ஆள வந்தார் அவெல்லாம், அவெல்லாம் இந்த நாலு அர்த்தத்துல எந்த கருத்துக்களை நிறைய ஆதரிச்சிருக்கிறாளோ அந்த மாத்திரம் போறோம். இது ஒரு கண்ணோட்டம், வேற வேண்டாமே. இந்த கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் சோத்திர ரத்னத்திலே எதண்டம் என்கிற ஸ்லோகத்திலே எல்லாம் உனக்கு உரியவை அப்படின்னு சொன்னதுனால முதல் கருத்து முக்கியமா இருக்கு. நீ தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அப்படிங்கிற கருத்து. அதே சோத்திர ரத்னத்திலே நாவே என்கிற இன்னொரு ஸ்லோகத்திலே நீ மனசு வச்சாதான் பத்தை என்ற பிரிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ரெண்டாவது கருத்து முக்கியமா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன். மூணாம் கருத்தும் நாலாம் கருத்தும் ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதிகரணத்திலே ரொம்ப விரிவா அழகி வச்சிருக்கார் அவர். ஆகா, நாலு கருத்துக்களுக்குமே பூர்வாச்சாரிய பரிகிரகம் நன்னா இருக்கு. இதை வச்சுட்டு இது தேவையா அது தேவையா முடிவு வர முடியாது. வேற ஏதாவது வழி பார்க்கலாம். இந்த நாளில்
உணவு அன்றி இன்மை அப்படின்னு மூணு பதங்கள் சொல்லி அதுல பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி பார்த்தா எது பதவுடைய தழுவி இருக்கு அப்படின்னு வச்சு பார்த்து எது வேணும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா நாலுமே அப்படிப்பா இது ஏற்கனவே கூட பார்த்தோம். சரி விட்டுலாம், வேற ஏதாவது காரணத்தினால இந்த நாளில் இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பிரகரணத்துல இந்த சந்தர்ப்பத்துல மும்மணி கோவில இத்தனை நாளியா சொல்லி வந்த கருத்துக்களோட எது நன்ன ஒத்து போறதோ அந்த அர்த்தத்தை தான் அங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத வச்சுட்டு ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். இப்படி யோசிச்சு பாக்குறதா சில பேர் அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் அத்வைதிகளுக்கும் கொள்கையில மூணு முக்கிய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னே அப்படின்னு அத்வைத்து சொல்ற, நாமும் என்ன சொல்றோம், சரீர சரீரி பாவம் காரணம் புரிஞ்சின்றா சரீரமான ஜீவாத்மாவுக்கு சரீரியான பரமாத்மாவுக்கும் அபேதம் இருக்கு, இந்த ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு ஒட்டுக்கிறோம். அப்படி சரீர சரீரி பாவம் மூலமா சொல்லாம ரெண்டும் ஒண்ணும் அப்படின்னு அபேதம் சொன்னா அது ஒப்புக்க மாட்டோம். இது முதல் பெரிய வித்தியாசம். ரெண்டாவது உலகம் பொய் அப்படிங்கிறார் அத்வைதி. நம்ம என்ன சொல்றோம், அப்ரம்மாத்மகமானது பொய், பரம்பொருள் சம்பந்தப்படாதது பொய் என்ற அளவிலே நாமும் அதை ஏற்றுக்கொள்வோம். உலகம் பொய் என்ன அர்த்தம்னா, உலகம் பொய்னு சொல்லாத பரமாத்மா மாத்திரம் மெயின் சொன்னா ஒத்துக்கிறார். இது ரெண்டாவது. மூணாவது, இறைவனின் குணங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் அத்வைதி. நம்மளோ இறைவனுக்கு குணங்கள் கிடையாதுங்கிறத ஒரு விதத்துல ஒத்துக்கிறோம். என்னங்கிட்டா முக்குணங்கள் சொல்லாலும் இல்லையோ, சத்வம் ரஜஸ் தமசன் அதெல்லாம் பெருமாளுக்கு பகவானுக்கு கிடையாது அப்படிங்கிற வகையில குணம் இல்லைன்றது சரிதான். ஆனால் ஞானம் சக்தி வீரியம் அப்படின்னு உபநிஷத்துல பரவாத்மாக்கு நிறைய குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுல வேதோக்தமான இந்த குணங்கள் எல்லாம் உண்டு உபநிஷத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? மூணு வித்தியாசம் இருக்கு. இந்த மூணுல முதலாவது வித்தியாசத்தை என்ற வரியில சொல்லியாச்சு. இந்த மூணுல அடுத்ததை நல்லாய் நீயே பொல்லாங்கிலாமையின் என்று அடுத்த வரியில சொல்ல போகிறார் குணங்கள் பற்றி. அப்போ போன வரியில ஒன்னு சொல்லியாச்சு, அடுத்த வரியில ஒன்னு சொல்ல போற, மொத்தம் மூணு. அப்ப இந்த வரியில அந்த மூணு மூணுல ஒண்ணுதானே சொல்லணும். அந்த மூணுல ரெண்டாவது இந்த வரியில சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த நாலாவது தாத்பரியத்தை தான் எடுத்துக்கணும். நாலாவது தாத்பரியம் என்ன, உனக்கு உள்ள அடங்காது மாத்திரம்தான் இன்மைங்கிறது. உன்னதா படுத்துனா இன்மை கிடையாது. அதனால அந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல சொன்னா இந்த மூணு வரிகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்ல சம்பந்தமா வருது அப்படின்னு ஒரு ஆதம். இன்னொருவர் அவனை ரசிக்கிறதா மூணாவதா சொன்ன காலத்தை ரொம்பவும் நல்லா பொருந்துறதுங்க அப்படிங்கிற அவருடைய வாதம் என்னன்னு கேட்டா, இந்த வரியை மாத்திரம் பார்ப்போம், போன வரியோட அடுத்த வரியோட ஒட்ட வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இந்த வரிக்குள்ள ஒட்ட வைக்கணுமோ இல்லையோ, இந்த வரியில ஒரு சாத்தியம் இருக்கு, ஒரு சேர்ப்பு இருக்கு, ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கு. என்ன நிர்ணயம் பண்ணிருக்கு, என்னதும் நீயே அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கு, உனதன்றியின்மையின்னு. அப்படி இருக்கணும்னா எந்த தாத்பரியத்தை உனதன்றி இன்மைன்னு சொன்னா அது என்னதும் நீயேங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு காரணமாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா மூணாவது அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். அப்புறத்தின் மாதிரி
அதனால நீங்கிறத சாதிக்க முடியுது. எனதும் நீ ஏங்கிறதுக்கு அஞ்சு ஆறு தாத்பரியங்கள் போன வாரம் சொன்னோம். அதுல வேற ஒரு தாத்பரியத்தை எடுத்தா வேற ஒண்ணு கூட வரலாம், அது வேற கிடையாது. ஆனால் சேத்தனா சேத்தனங்களும் நீயே அப்படின்னு சொல்றது இந்த அபுருத்த சித்தி அப்படிங்கிறது காரணமாகிறது அப்படின்னு சொன்னா நன்னா பொருத்தமா இருக்கு. இந்த பிரகரணத்துல ஆரம்பம் எப்படி பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தா ரட்சகத்வம் சிரத்வம் சகாயத்வம் தமிழ்ல சொன்னா அவன்தான் நம்மளை காப்பாற்றான், அவன் நம்மளை மாட்டான், நிலையா இருப்பான், அவன் நமக்கு துணையா வருவான், அவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கற்பக விரட்ச மாதிரி தருவான். அதெல்லாம் தானே இதுக்கு முன்வரிகள் எல்லாம் சொல்லியிருக்கு. பகவானுடைய குணங்களை தான் அனுபவிக்கின்ற வரார். அந்த குணங்கள்ல கூட எந்தெந்த குணங்களை அனுபவிக்கிறாருன்னு பார்க்கணும். வியாக்கியானத்துல சொல்றா உபாயத்தோபயுக்த குணங்கள், உபாயத்துவத்துக்கு உபயோகப்படுகிற குணங்கள், அதாவது நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சரண்யன் நாம் சரணடையணுங்கிறதுக்கு அவனுக்கு எந்தெந்த குணங்கள் அதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னா அவன் ரட்சிக்கனா இருக்கான், அவன் ஸ்திரமா இருக்கான், அவன் நம்மளை கைவிடவே மாட்டான், நமக்கு துணை எல்லாம் பண்ணுவான், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பான்ற சில குணங்கள் இருக்க. அந்த குணங்களை தான் இங்க இந்த பாசுரத்துல சொல்லிட்டு வந்திருக்கான். நடுவுல ஆனந்தத்தும் அந்தர்யாமித்தம்னா கூட சொன்னது வாஸ்தவம், அது கூட இந்த உபாயத்துல நம்ம மூட்டுறதுக்கு தான், பலன் நன்னா கிடைக்கும், நம்மளை தூண்டுறதுக்கு பிரரோசனம் பண்றதுக்கு, நமக்கும் பகவானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படிலாம் சொன்னா. அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு ஒத்து வராத அவன் மட்டும்தான் பரமார்த்தம், உண்மையா இருக்கிறவன், இந்த லோகம்லாம் அந்த அவனை பிரிட்டு பிரிஞ்சதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் எதுக்கு இங்க இங்க என்ன தேவை, ஒற்றலையே உண்மையா இருந்தால் மட்டும் போதுமா? சந்தர்ப்பத்துல அவன் நம்முடையவற்றுக்கு உடைமையாளன் என்கிற கஷ்டிக்கு சந்தர்ப்பத்துக்கு பொருந்துகிறது. ஏன் அப்படின்னா உபாயத்துவத்துக்கு உபயுக்தமாக இருக்கு. வஸ்துக்கெல்லாம் வஸ்துக்களுக்கெல்லாம் அவன் தானே எஜமானன், அதனால அவனுக்கு சமர்ப்பிக்கணும். நாம் பண்ணுகிற உபாயானுஷ்டானத்தை காரணம் சொன்னா போல இருக்கு உலகன்று இம்மையன் என்று. முதல் தாத்பரியத்தை தான் இங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார் ஒரு ரசிகர். இன்னொருத்தர் வேற ஒரு கோணத்துல அலசுகிறார். இதுவரை இந்த பாசுரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு தொடர்ச்சி பார்த்தோம்னா, பகவான் நமக்கு பண்ணுகிற உபகாரங்களை எல்லாம் நமக்கு சிந்திச்சோம். பயின்மதி தருதலின் சாக தந்துகத்தலின் முந்தி நின்றளித்தலின் என்று பயிர்ந்தர்களிலிருந்து ஆரம்பிச்சு என்னென்ன உபகாரங்கள்லாம் அவன் நமக்கு பண்ணித்தானே அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் இன்பம் துடைத்தலின் அது வரைக்கும் அவனுடைய உபகார பரம்பரையை நம்ம அனுசந்திச்சுட்டே வரும். அடுக்கடுக்காக என்ன சொல்லணும், அதுக்கு பொருத்தமானதுதான் அடுத்த வரையிலும் இருக்கணும். இதுக்கெல்லாம் மேலான உபகாரம் கத்தா ஆபாதனம், நீ இருக்கே அந்த இருப்பையே உனக்கு அவன் தாண்டா தந்தா, இருப்பை ஏற்படுத்தியவன் அப்படிங்கிற அந்த உபகாரத்தை சொன்ன இந்த உபகாரத்தோட பொருந்தி வரும். இது நாம சொன்ன நாலு தாத்பரியங்கள்ல ரெண்டாவது இருக்கேன், இந்த சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் வாதிக்கிறார். ரசிக்கிறது பல விதம், நாலு பேர் நாலு விதமாக வாதிக்கிறார்கள். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டப்புறம் நம்ம என்ன, நாலு தாத்பரியங்கள் இருக்கு,
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்துல ஔச்சித்யம் அதிகமா இருக்கு. நித்தியம் அப்படின்னா உச்சிதத்தன்மை, உச்சிதமா தான் இருக்கு, பொருத்தமா தான் இருக்கு. நாலும் நாலு விதமா இந்த பிரகரணத்துல பயன்பது நீங்க பாக்குறதுல பொருந்துறது. முதல் தாத்பரியம் குணவரிசைக்கு பொருந்துறது, இரண்டாவது தாத்பரியம் உபகார வரிசைக்கு பொருந்துறது, மூணாவது தாத்பரியம் எனதும் நீயே என்பதற்கு காரணம் சொல்றதுனாலே பொருந்துறது, நாலாவது தாத்பரியம் இங்க எந்த அத்வைத சித்தாந்தத்தை பரிஷ்கரித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு என்ன மூணு மைய கருத்து வேணுமோ அதுக்கு நடுவுல இருக்கிறதுனால பொருந்துறது. என்ன பண்றோம், நாளையுமே அங்கீகரித்து நாளுமே ரசிக்கிறோம். மூணே பதங்கள் உனது அன்றி இன்மை என்று அதுக்குள்ளே முக்கிய கருத்துகள் இப்படி அடக்கின சுவாமி தேசிகனுடைய திறமையை கொண்டாடுகிறோம். உனதன்றி இன்மையின் அர்த்த விசேஷங்களை கேட்டோம். அடுத்த வாரத்துக்கான வரி நல்லாய் நீ ஏ என்பது சீரார்த்தோ வெங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.